விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்துல எந்த தலைப்பின் அடிப்படையில பாத்துக்கணும்னா, நமக்காக ஏறெடுக்கிற ஜபங்கள், நமக்காக என்னென்ன காரியங்களுக்கு நம்ம ஜபிக்கலாம்ன்ற காரியங்களை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில என்ன பார்த்தோம்னா, யாத்ராகம் 20:17 அதுல டீட்டெயில்டா போட்டிருக்கு, பிறனுடைய வீட்டை இச்சி அதில் பழையாக எல்லாவற்றையும் சொல்லிடுறாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய பொருட்களை இச்சையாதிருப்பாயாக. அதுதான் ஆண்டவர் அவ்வளவு கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு, பிறனுடைய மனைவி இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய பொருட்கள், அவங்க வீட்டை இச்சையாதிருப்பாயாக, அவனுக்குள்ள எருதுகள், இவைகள் எல்லாம் பார்த்து இச்சையாதிருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்கிறார். பிறனுடைய பொருட்களை இச்சையாதிருப்பாயாக. இன்னைக்கு நம்ம என்னென்ன மாதிரி காரியங்களை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம்? நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு அழகான மனைவியை கொடுத்துருக்கலாம், அழகான கணவனை கொடுத்துருக்கலாம். ஆனா இன்னொருத்தர பார்த்தோன்னா, இவரை மாதிரி நமக்கு அமைஞ்சிருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும், இவளை மாதிரி நமக்கு அமைஞ்சிருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும். இச்சை, இவனுடைய பிள்ளையை பார்த்து கூட, ஐயோ இந்த மாதிரி குழந்தை எனக்கு கிடைச்சிருந்தா இவ்வளோ நல்லா இருக்கும். இச்சை, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. ஐயோ அந்த பைக் ஏய் சூப்பரா இருக்கு பைக், ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரி ஒரு பைக் கொடுங்க. இச்சை, ஒருத்தவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிடுவா, ஐயோ சூப்பரா இருக்கு இதே மாதிரி கவர்மெண்ட் நானுமே வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இச்சை. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. யோசுவா, எல்லாருக்கும் எதிரே யோசுவா 7 நீங்க பாத்தீங்கன்னா, அங்கே ஆகன் செய்த ஒரு காரியம் எல்லாருக்குமே தெரியும். ஆகன் என்ன பண்ணானா, ஆண்டவர் சாபாத்தியானதுலேருந்து ஒன்றி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, அவன் அங்கே இச்சித்து, வசனத்தை நீங்கள் பாருங்க 7 அவன் அழகாய் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்னா 21 கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சிக்கலையும் 50 நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். பாருங்க இச்சை எப்படி பண்ணுது பாருங்க. அந்த இச்சிக்கிறது அவன் என்ன பண்ண சொல்லுது, முதலாவது திருட சொல்லுது, ரெண்டாவது பொய் சொல்ல தோண்டுது, மூன்றாவது ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளாக சொல்லுது. இங்க பாருங்க அந்த வசனம், அந்த அதிகாரத்துல யோசுவா 7:1 வசனத்தின் கடைசியில இங்க பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. இவன் செய்த, ஒருவன் செய்த அந்த தவறு, இஸ்ரவேல் புத்திரர் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கோபம் வந்ததான். என்ன ஒரு அவல நிலை பாருங்க. இன்றைக்கு நமக்குள்ளேயும் நம்மள அறியாம இச்சை இருக்கிறதுல, யாராவது ஒருத்தவங்க சூப்பரா இருக்கு இதே மாதிரி நம்மளும் கட்டணும் இச்சை. ஐயோ எனக்கு இதை மாதிரி விடத்தாங்க, ஐயோ இதை மாதிரி பொண்டாட்டிக்கு தாங்க, ஐயோ இதை மாதிரி பிள்ளைய தாங்க, இச்சை. ஆண்டவருடைய வசனம் சொல்றது சீ சீ என்று சொல்லுகிறதான இச்சையா. எப்படி சீ சீ சீ, 4 முறை எழுதியிருப்பார் சீ சீ சீ. அந்த இச்சை நமக்குள்ள இருக்குது இல்ல, அந்த இச்சை வேண்டாமே, அந்த இச்சை வேண்டாமே. இன்றைக்கு கர்த்தர் நம்மளை மாற்றிக்கொள்ள சொல்லுகிறான். ஆகான் செய்த தவறுனால, அதை அவன் என்ன நினைச்சிருப்பான், நீங்க அவன் மனசுல நீங்க யோசிப்பாங்க, எல்லாத்தையும் எடுக்க போறோம், சும்மா வேஸ்டா போறதை தானே அவன் எடுத்துட்டு வரான், வேஸ்டா போறது தானே நான் எடுத்துட்டு வந்த, வேஸ்டா கிடக்குது அதை தானே நான் எடுத்தேன், வேஸ்ட் தானே, அதை எரிக்கதான் போறது, எரிக்கிறதும் ஒண்ணுதான் நான் எடுத்துட்டு வந்தேன், சும்மா போறதை எதுக்கு விடணும், வேஸ்ட் அதை நான் எடுத்துக்கிறேன். அந்த பொருளாசை அவனை இச்சிக்க தூண்டினது, அந்த இச்சை என்னது கர்த்தருடைய கூப்பாக்கினை வருகிறதற்கு அது காரணமா இருந்தது. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில வேஸ்டா இருக்குது தானே, சும்மா இருக்குது தானேங்க, சும்மா இருக்கிறனால தானே, சும்மா தானே உட்காந்துருக்கேன், சும்மா மொபைல பாக்குறேன், சும்மா இருக்கேன்னா அவங்க கிட்ட சும்மா பேச்சு கொடுக்குறேன், தனிமையில இருக்கேன், சும்மா தனியா உட்காந்துட்டு இருக்கேன், யாராவது பேச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யாராவது பொண்ணுங்க கிட்ட கடலை போடுறது, யாராவது இடிச்ச வாங்க கிட்ட பேசிட்டு உட்காந்துட்டு இருக்குது, யாரையாவது இது பண்றது. இன்னைக்கு கத்த சொல்ற இச்சை, நீ சும்மா இருக்கேன்னு நினைக்கும் போதே அது சும்மா போறது தானே, சும்மா இது தானே, சும்மா தானே கடந்தது, அதை தானே எடுத்துட்டு வந்தேன். இச்சை, அது சும்மா கீழே கிடந்தாலும் எடுக்காதீங்க, அது இச்சை வேண்டாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய கோபாக்கினை அவன் மேல மட்டும் இல்லைங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மேலேயுமே உண்டுதான். இன்றைக்கு நம்மனால நம்ம குடும்பம் மாட்ட வேண்டாமே, நம்மனால நம்மளுடைய கோத்திரம் மாட்ட வேண்டாமே, நம்மனால நம்மளுடைய தேசம் மாட்ட வேண்டாமே. இன்றைக்கு நம்மளே நம்ம மாத்திக்கொள்ளலாமா? ஏங்க நேசிக்கிற நல்ல பரமப்பிதாவே, அப்பா பிறனுக்குள்ள யாதொன்றையும் நிச்சயாதிருப்பாயாக என்று வசனம் சொல்கிறது. ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எத்தனோ முறை ஆண்டவரே எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு அது கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, எனக்கு அப்படி இருந்தா நல்லா இருக்குமே. ஆண்டவரே இருக்கிறதுல சந்தோஷம் அடையாமல் இல்லாததை நாங்கள் விரும்பினது உண்டு ஆண்டவரே. அப்பா இந்த இச்சை எங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்குவதாக, இந்த பொருளாசை எங்களுடைய இருதயத்தை விட்டு நீங்குவதாக அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் ஆண்டவரே, ஆண்டவரே எந்தெந்த காரியங்களில் ஆண்டவரே இச்சை மேலோங்கி காணப்படுகிறதோ அதுல எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, இன்றைக்கே எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. இந்த இச்சை திரும்ப மேலோங்காதபடிக்கு சும்மா
அப்படின்னு நாங்கள் நினைக்காதபடிக்கு, வேஸ்டாக தானே போகுது அப்படின்னு நினைக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களுடைய காரியங்களை நீர் மாற்றுவீராக. இந்த பொருளாசை எங்களுக்கு வேண்டாம்ப்பா, எங்களை நீங்கள் மாற்றின பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் செய்யுங்க. நீரே எங்களோட பெரிய காரியங்களை செய்யுங்க, எங்களையும் மாற்றுங்க. எங்களால் எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்களால் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.